ஹலோ கைஸ் சீனிக்கு நம்ம பாக்க போற இனிமே த்ரீ டி கேர்ள் ஃப்ரெண்ட் எபிசோட் டொல்ல தான் அதாவது சீசன் ஒன்னோட கடைசி எபிசோடு மறக்காம கீழே லைக் பண்றீங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க அவனும் ஸ்கூல விட்டு போகும் போது அங்க பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க இது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்படின்னு இவனும் பார்க்க அப்புறம் தான் இவனுக்கே போயிது ஹீரோவோட அந்த தம்பிக்காரன் அவன் தான் அங்க நின்று இருக்கானா அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கனால அங்க இருக்க பொண்ணுங்களாம் அப்படியே கத்தி பேசி நிற்காங்க இதை பார்த்து நிற்க அவனுக்கும் புரியுது இந்த மாதிரி இவன் நம்ம ஹீரோவாக்கு தான் வெயிட் பண்றானே இதனால அங்க போய் சொல்றான் நீ வந்து ஹீரோவாக்கு தான் வெயிட் பண்றானே அது வந்து வேஸ்ட் தான் ஏன்னா அவ ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்கா வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நான் வந்து பேச வந்ததே உன் கிட்ட தான் சரி அத இருக்கட்டும் இந்த மாதிரி யார் தான் உடைஞ்சு போன கன்னடி எல்லாம் போட்டுன்னு சுத்துவா என்னோட கண்ணாடி அந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணமே நீதான் நீயே கேக்குற பத்தியா அப்பனா உன் கிட்ட வேற எந்த விதமான கண்ணாடியும் இல்லையா என்ன இல்ல என்கிட்ட இது ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு இது வந்து என்னோட கிராண்ட் மதர் வந்து எனக்கு கொடுத்தாங்க அதனால நான் இத பத்திரமா பாத்துன்னு இருக்கேன் இத கேட்டு இருக்க அவனும் அந்த கன்னடியை வாங்கிட்டு போக ஆரம்பிக்கிறான் அவன் பெட்ல யோசனை போனான் அப்பதான் அங்க சீனு பாஸ்ட்டுக்கு போகுது அந்த தம்பிக்காரன் கண்ணாடி எத்தனை போனால அவன் சொல்ல போனா இதை ரெடி பண்ணி நம்ம ஹீரோக்கு தந்திருக்கான் நான் நினச்சி பார்த்தது தான் இந்த மாதிரி அவன் ஹீரோவோட தம்பியாச்சு அதனால தான் அவனுக்குள்ளயும் நல்ல நல்ல விஷயம் எல்லாம் இருக்கு இதுக்கப்புறம் அந்த தம்பிக்காரன் தனியா மீட் பண்ண நம்ம ஹிகாருவை கூப்பிட்டு இருக்கான் ஹிகாரோ ஹிகாரு அப்படியே ஒத்து ஊத்து தான் பாத்தன இருக்கான் ஆமா என்ன விஷயம் நீ வந்து சொல்லு அதை முதல்ல அதுவா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல உன்ன மாதிரி ஒரு பையனை எப்படி என்னோட அக்கா வந்து டேட் பண்ணு நீ சொல்றது எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வர அதை டேரக்டா சொல்லு அதுவா இந்த மாதிரி நான் நேற்று என்னோட அக்கா காரிக்கிட்ட கேட்டேன் அந்த பையன் என்கிட்ட அப்படி என்னதான் உனக்கு பிடிக்கும் அப்படி டேட் பண்ணிருக்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா அதுதான்டா சொல்லு அதாவது அவன் கிட்ட இருக்க எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறமும் நான் வீடுல நிறைய விஷயத்தை கேட்டேன் இந்த மாதிரி நீங்க எத்தனை மாசமா டேட் பண்றீங்கன்னு கேட்டேன் அதுவா இந்த மாதிரி நாங்க ரெண்டு மாசமா டேட் பண்றோம் சரி நீங்க வந்து எங்கெங்க போய் சந்திப்பீங்க பார்க் இல்லைன்னா ஸ்கூல் அவன் வந்து உன்னோட பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் தந்தான் அதுவா ஒரு ஹேண்ட்மேட் பிகர் அதை வந்து உருவாக்கி தந்தான் அவனோட கையால அவ்வளவு சொன்னா இந்த மாதிரி இவன் நிறைய விஷயத்த சொன்னாலா எனக்கு வந்து அவன் தான் கொஞ்சம் இதுவாச்சு ஏன்னா அவன் வந்து உன்ன மாதிரி ஒரு சைல்டிஷான பையனை எப்படி டேட் பண்ணிருக்கா ஏன்னா எங்களோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உன்ன மாதிரி ஆளு செட் ஆக மாட்டான் அப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மீனிங்லெஸ் உனக்கு தோணுதுன்னா நீ வந்து உடைக்கிறது நல்லது இதை நான் சொல்றதுக்கு தான் வந்த அவ்வளவுதான் என்னோட வேலை முடிஞ்சது நான் போறேன் அப்படின்னு அவனு போக ஆரம்பிச்சிடறான் அங்க ஈக்காருக்கும் ஒன்னும் புரியல அப்போ மீனிங் ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் அதுக்கான மீனிங் என்னது நான் இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல மீனிங் இல்லையா என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஆயிடாவதா காட்டுறாங்க அவளும் பூக்கு தனியெல்லாம் ஊத்தினு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா நம்ம ஆளு ஒழிஞ்சிருந்து பாத்துனு இருக்கான் அவனுக்கும் அங்க பேசணும்னு தோந்து இருந்தாலும் அவனுக்கு அவனுக்கு எந்த விதமான தைரியமும் இல்லையா அப்படியே ஒளிஞ்சிருந்து பாத்து நிற்கும் போது நம்ம ஆயிடவும் பாத்துறான் ஆமா ஈட்டு செம்பாய் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க அதுவா நான் சும்மா தான் இங்க வந்த கிளைமேட் பாத்தியா எவ்வளவு நல்லா இருக்கு நான் அதனால அதனாலதான் யோசிச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம பிக்னிக் போலாமா ஆஹ் நல்ல ஐடியா தான் நம்ம எல்லாருமே ஒன்னா போனா நல்லா இருக்கும் ஆனா இது கேக்குற ஆளு வந்து கொஞ்சம் சோகமாயிடறான் சரி நம்ம வந்து ஒன்னா போகலாம் ஆனா அது வேற எப்பயாச்சு இவங்க பேசின இருக்கதையும் நம்ம இக்காரும் மேல இருந்து பாத்து யோசிச்சு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா தான் போகுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம ஈட்டோதான் காட்டுறாங்க அவனும் ஒரு இடத்துல யோசனை இருக்கான் என்னால இப்பதைக்கு அவளை வெளியில எல்லாம் ஓட முடியாது போல ஏன்னா எங்களுக்குள்ள அந்த அளவுக்குலாம் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகல சீன்ல நம்ம ஹிகரும் அங்க கால் பண்ணி கேக்குறான் ஹே இஷினோ நம்ம வந்து வெளியில போலாம ஒரு முக்கியமான விஷயமா நான் பேசணும் ஆனா வர மாதிரியே தயாரில்ல ஆனா ட்ரீட்னு சொன்னனே அவ வர ஒத்துக்கிறா இதுக்கப்புறம் அவங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வந்து இப்பதான் புரியுது நீ எதுக்கு கூப்பிட்டேன் நீ வந்து ஹீரோவா கூட ஒன்னாகணும் அதுக்கு வந்து நீ அவ கேள்வி கேட்கலாம்ல இந்த மாதிரி அவளுக்கு என்னதான் வேணும்னு அப்படி என்னால கேட்க முடியாது அவ சொல்லவும் மாட்டா சரி அப்போ நீ என்ன பண்ண இந்த மாதிரி அவளுக்கு ஒரு கிஃப்டா ஒரு ரிங்க தந்துரு நீ வந்து என்ன சொல்ற நீ என்ன சீரியஸ் அவ சொல்ற இல்லன்னா இங்க ஃபாலோட சாப்பிட்டதான் நீ வந்து வந்திருக்கியா ஆமா நான் சீரியஸா தான் சொல்றேன் இந்த மாதிரி நீ வந்து ஏதாச்சும் ஒண்ணு அவளுக்கு தரணும்னு ஆசைப்பட்டனா உன்னோட ரிலேஷன்ஷிப்பை நீ டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்டனா நீ வந்து ஒரு ரிங் அவளுக்கு கிஃப்ட்டா தா இதனால உங்களுக்குள்ள நிறையவே அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஓ அதுதான் விஷயம் அப்படின்னா என்னோட கேம்ஸ் எல்லாத்தையும் நான் வித்துட்டாலே ஒரு ரிங்கை வாங்கி அவளுக்கு தர முடியும் நீ வந்து அப்படி யோசிக்காத இந்த மாதிரி என்னோட அங்கிள் இருக்காரு ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு ஆளுங்களை தேன இருக்காரு அங்க வேணா நீ ஹையர் ஆயிட்டனா ஒரு அந்த ரிங்கு ஈஸியாவே வாங்க முடியும் அப்படியா அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தாப்பா ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹிகாருக்கும் அந்த வேலை கிடைச்சது அவன் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க பார்க்ல ஒரு பனியோட வேஷத்தை போட்டு பசங்க கூட போட்டோலாம் எடுக்கணும் அதுதான் வேலை போட்டோலாம் எடுத்ததுக்கு அப்புறம் தனியா வந்து யோசனை இருக்கான் இது வந்து அதே அமியூஸ்மெண்ட் பார்க் தான் இங்க தான் நாங்க ஃபர்ஸ்ட் வந்தோமே சீன்ல அங்க ஸ்கூலும் முடியுது அவன் வீட்டுக்கு போகும்போது போது வந்து கூப்பிடறா இந்த மாதிரி நம்ம ஒன்னா போகலாமே இல்லப்பா எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கு அதனால நான் இப்பதைக்கு வரல நாளைக்கும் அதே தான் நாளைக்கும் என்னால வர முடியாது ஓ அப்படியா இப்படி போல சொல்ல இருக்கும் போது அங்க பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்றாங்க ஹீரோவா வரியா நாங்க ரெண்டு பேரும் ராமின் சாப்பிட்டு போறோம் நீயும் வரியா வேணான்னு சொல்லிடுறா ஸ்கூல் முடிஞ்சோடனே டேரக்டா நம்ம ஹிக்கரு வந்து அங்க பாட்டு பார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் வந்து டெக்ஸின்ல அதே டயர்டோட அவன் ஸ்கூலுக்கு போறானா அங்க அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கனால அப்படியே தூங்கிடறான் இதை பார்த்து ஹீரோ அவன் அப்படியே அங்க தூங்கிடறான் எழுந்து பார்க்கும் பார்த்தா ஹீரோ பக்கத்துல தூங்கின இருக்கா இதனால அவளோட பிங்கரோட சைஸையும் அவன் எத்துக்கிறான் இதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவளோட வீட்டுக்கு வந்துடுறான் அவனோட தம்பிக்காரன்னு கேட்கறான் என்ன அதிசயம் சில பல நாளாவே நீ சீக்கிரமா வர அதுவா இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் நாளாவே பிஸியா இருக்கான் அதனால தான் நான் சீக்கிரமா வரேன் நீ வந்து கேட்டி அவன் கிட்ட என்ன எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு அதனால நான் அதெல்லாம் கேட்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அவனை மீட் பண்ணேன் அப்புறம் நான் வந்து அவன் கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன் நீ வந்து பிரேக்அப் பண்ற அப்படின்னு நிறைய விஷயத்த அவன்கிட்ட சொன்னேன் சொன்னேன் தான் எனக்கு தெரிஞ்சு அவனை மீட் பண்றதே இல்லைன்னு நினைக்கிறேன் நீ வந்து என்ன சொல்ல இருக்க அப்படி எல்லாம் என்னோட சுத்தம் எல்லாம் பண்ண மாட்டான் நீ என்ன அப்படி சொல்ல இந்த உலகத்துல அவனை விடவும் பெஸ்டான பசங்க இருக்காங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது இந்த உலகத்திலேயே பெஸ்டான பையனா அது சுத்தம் தான் இதனால அவனோட பிரதரும் கோவமாயிட்டு கிட்ட வரானா ஹேய் இஷிகா நீ வந்து லைனை கிராஸ் பண்ற ஒரு பிரதரா இருந்தேன்னு இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது உனக்கே தெரியும் இந்த மாதிரி நம்ம பிளட்டோட ரிலேட்டடா இல்ல ஆனா இது உண்மைதான் ஆனா நம்ம அஞ்சு வயசுல இருந்தே ஒன்னாதா இருக்கும் ஞாபகம் இருக்கா நீ வந்து எதுக்கு இதெல்லாம் உள்ள நுழைக்கிற நீ வந்து இப்படி சொல்றனா எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா உனக்கு அவன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குல்ல சரி என்ன பண்றது பார்க்கலாம் நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஈட்டோ தான் காட்டுறாங்க அவனும் யோசனை இருக்கான் என்னால எந்த விதமான சொல்யூஷனையும் தேட முடியல நான் வந்து என்ன பண்றது நான் வந்து பழைய படியே இருப்பா அதாவது என்னோட ஃபீலிங்ஸை உள்ள வச்சு அப்படியே மறைச்சிடுவா அப்படி நான் மறைச்சிட்டா எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படியே நார்மல் ஆயிடும் எல்லா விஷயமும் இப்படி அவனும் அவனோட உலகத்துல அங்க தொலைஞ்சு போய் நின்று இருக்கும் போது திடீர்னு ஒரு ஃபுட்பால் வந்து அவனோட மூஞ்சிலே தாக்குது இதுக்கப்புறம் எழுந்து பார்த்தா நர்ஸோட ரூம்ல இருக்கான் பக்கத்துல ஹீரோவாவும் இருக்கா நான் வந்து கேள்வி போட்டேன் இந்த மாதிரி பால் வந்து ஹிட் ஆகி நீ விழுந்துட்டேன்னு அதனால தான் நான் உன்னை உனக்கு தூக்கி வந்தேன் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ கேம்பிங்ல இருக்கும்போது ஒரு பிரச்சனை இருந்தது இல்ல அது வந்து சரியாச்சா அது வந்து சரியாயிடுச்சு ஓ அப்படின்னா அது கிரேட்டான விஷயம் தான் ஆனா என்ன பாரு நான் தான் யூஸ்லெஸ்ஸா இருக்கேன் நீ வந்து ஏன் இப்படி சொல்ல இருக்க அதுவா இந்த மாதிரி நான் வந்து என்ன பத்தியே தான் எப்பயுமே யோசனை இருக்கேன் உன்னை பத்தி நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல இல்ல ஆனா நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல தெரியுமா இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிம்லரா இருக்கீங்க அதாவது உங்களோட மனசுல எது வந்தோம் நீங்க வந்து அப்படியே சொல்லிக்கிறீங்க என்னால அப்படி எதையும் பண்ண முடியல அது வந்து நான் உண்மையை சொன்னா இந்த மாதிரி என்னோட லைஃப்லயே நான் ஓப்பனா முதல் பர்சனுக்கு இருக்கிறதுனா அது சுற்றும் தான் ஏன்னா நான் வந்து எல்லா விஷயத்தையும் ஓப்பனா அவங்க கிட்ட சொல்றேன் சில டைம் எங்களுக்குள்ள சண்டை வரும் ஆனா அதெல்லாம் சரியாயிடும் ஏன்னா நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னா ஆனஸ்டி அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் லைஃபுக்கு நான் வந்து சுற்றுன சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னால எதையுமே ஒழுங்கா என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது நான் எல்லா விஷயத்தையும் எனக்கு உள்ளே வச்சுப்பேன் ஆனா எனக்கு இப்பதான் புரியுது இந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிறது ஒரு விஷயம் ஏய் ஆண் ஹெல்த்தியான விஷயம் ஒரு விஷயத்த சொன்னா நீ வந்து சிரிக்க மாட்டேல நான் வந்து இதை சொல்றேன் சிரிக்காத ஏன்னா என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ல நீயும் இருக்க தெரியுமா இது வந்து சொல்றதுக்கு எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஓ அப்படியா அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா நீ வந்து இதை என் கிட்ட சொல்லிருக்க டெக்ஸின்ல ஹிக்காரு அங்க போய் நிற்கும் போது ஹீரோவாகவும் தடுக்கிறான் இந்த மாதிரி நீ எங்க போற வெயிட் பண்ணு எனக்கு வந்து உண்மை தெரிஞ்சவனும் நீ வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் என்ன பண்ற நான் வந்து ஏன் இப்படி கேக்குறேன்னா என்னோட தம்பிக்காரன் அவன் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா என்ன அவன் என்னதான் சொல்லியிருந்தாலும் நான் வந்து உன் கூட பிரேக்கப் பண்ண விரும்பல நீ வந்து கவலைப்படாத நான் சொல்றேன் ஏன்னா நானும் உன்னை பிரேக்கப் பண்ண விரும்பல இதுக்கப்புறம் அவன் இருந்து ஒரு ரிங் எடுக்கிறான் இந்த ரிங் இது வந்து உனக்காக தான் தெரியுமா இதெல்லாம் பாத்தனருக்கு ஹீரோ வந்து அப்படியே கண்ணீர் விட ஆரம்பிக்கிறா அங்க ஹிகாரு மனசுல சொல்றான் இந்த விஷயம் இந்த ஃபீலிங் இத வந்து என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல இது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா இதை வந்து நான் யாரையுமே மீனிங்லெஸ் அப்படின்னு நான் சொல்ல விட மாட்டேன் ஏன்னா இந்த பொண்ணு வந்து என்னோட வாழ்க்கையை மாத்திட்டா ஏன்னா இந்த பொண்ணுனால்தான் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க ஈட்டோ அவன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஈஷினோ அவன் வந்து என்ன எப்பயுமே கைட் பண்ணுவா அதே மாதிரி மிக்சோ அவன் தான் நாலாவதா ஹயடோ அந்த பொண்ணு அங்க வந்து எதுக்கு க்ளோஸ் ஆனோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு தான் நான் வந்து வெறுமா என்ன ஆசைப்படுறேன் இவ்வளவு வந்து நான் சந்தோஷமா வச்சுக்கணும் இப்படி சொல்லிக்கினே அவனும் ரிங்க போட்டு விட்டுறான் ரொம்ப நன்றி சுச்சும் இந்த மாதிரி இந்த ஃபீலிங்க நான் எப்பயுமே மறக்க விரும்பல இப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் சீன்ல சீக்காவை தான் காட்டுறாங்க அவனும் நம்ம ஹீரோவாக்காக கவலைப்பட்டுக்கணும் அங்க ஹீரோவான்னு சொல்றான் இதுக்கப்புறம் அவங்களோட சீனை தான் காட்டுறாங்க அவங்க பார்த்தா ஒரு ராமின் கடைக்கு வந்து ஒன்னா ராமின் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க இப்படி இவங்க சந்தோஷமா ஒரு ஒரு விதமா ராமின் சாப்பிடுறதோட இங்கே இந்த சீசன் ஒன்னும் முடியுது சீசன் ஒன் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கோ அதே மாதிரி சீசன் டூ வந்து இருக்க இருக்காது சீசன் டூ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் அதாவது சேடா இருக்கும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இதோட சீசன் டூ வந்து போடலாமா வேணாம்னு சோ கீழே கமெண்ட் பண்றீங்க அப்படியே இந்த லாஸ்ட் எபிசோட் எப்படின்னு சொல்லுவோம் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம லைக் பண்றீங்க இவங்க இந்த சீசன் ஒன்னு இங்கே முடிச்சனால நானும் இந்த சீசன் ஒன்னு இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா